குட் ஆஃப்டர்நூன். ஸோ நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூபிள் கான்செப்ட்ஸ் இன் ஷீஷா. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த கான்செப்ட் ஆஃப் டியூபிள்ஸ் இன் பைத்தான். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் பைத்தானோட இது பண்ணிக்காதீங்க. பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அது வந்து இது இம்யூட்டபிள் தான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி ஓகே. பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இட்ஸ் அ லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பைத்தான். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் த கான்செப்ட் வித் பைத்தான். Clear? Okay. So normally, the tuple, it is like I said, like a data structure. So like data structure, we know what to do. It's for storing information. So by using tuples, we can store maximum 8 number of elements. Different type of elements. That is, in a tuple, maximum 8 different data types of elements. We can store it. ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் ஒன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது, மீன்ஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக வி கேன் யூஸ் ரெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணலாம், இல்லைனா அவுட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி மீன்ஸ் மெமரி ஆறு மீன்ஸ் மெமரி மாற்றிக்கலாம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு மெத்தட்னா யூ கேன் யூஸ் அனானிமஸ் கிளாஸ் ஆல்சோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸுங்கிற கான்செப்ட் யூஸ் யூஸிங் ஆப்ஜெக்ட் கூட ட்ராப் பண்ணிக்கலாம், இல்லைனா டியூபிள்ங்கிற கான்செப்டாக யூஸ் பண்ணிக்கலாம். So normally எதுக்காக டியூபிள்ஸ் போறலாம், இஃப் யூ வாண்ட் டு ரிட்டர்ன் ஆர் யூ கேன் டு பாஸ் அ மோர் தென் ஒன் பேராமீட்டர் த்ரூ அ சிங்கிள் பேராமீட்டர், வி கேன் கோ வித் டியூபிள்ஸ். அதாவது டியூபிளை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கு மோர் தென் ஒன் பேராமீட்டரை ஒரே பேராமீட்டர் நேம்ல சேப்ப சென்ட் பண்ணணும் அப்படின்னா டியூபிள் யூஸ் பண்ணலாம். அதே போல ஃபங்க்ஷன்ல இருந்து மேக்ஸிமம் 8 நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா வி கேன் யூஸ் டியூபிள் ஆல்சோ. So, it is like us sending an, I mean, a reference out keyword. But actually, what is happening? Tuples are immutable. Once create, we can access them. That is why we can change changes. Normally, the concept is .NET Platform 4.0 version will support. That is the previous version. Tuples are concepts that support. So, all the elements in the tuples, I mean, it will be read-only properties. இப்போ மோர் தென் ஒன் 8 மந்த் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணா என்ன ஆகும் அப்படி நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம். அப்படி ஸ்டோர் ஆக அப்படி பண்ணீங்க அப்படின்னா இட் மேக்ஸ் அன் எரர் மெசேஜ். நார்மலா டியூபிள் எலமெண்ட்ஸ் வில் பி ரெப்ரசன்டட் வித் இன் ஆங்கிள் பிராக்கெட், மேக்ஸிமம் மினிமம் 1 எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ மினிமம் 1 எலமெண்ட், மேக்ஸிமம் எவ்வளோ எலமெண்ட்ஸ் வேணாலும் சாரி மேக்ஸிமம் 8 எலமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நார்மலி இட் வில் பி ரெப்ரசன்டட் இன் ஆங்கிள் பிராக்கெட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன இருக்கும், எப்படி வந்து ஒரு டியூப்ல கிரியேட் பண்றது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்கேன், 8 டேட்டா டைப்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, உங்களோட சாய்ஸஸ் தான், நீங்கள் எவ்வளோ வேணும் மீன்ஸ் என்னென்ன டேட்டா டைப் வேணுமோ கொடுத்துக்கலாம். பிரைமரி டேட்டா டைப் அண்ட் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் அ டியூபர். ஓகே, வி வில் டிஸ்கஸ் வித் சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Yeah, so just a minute. Okay, so now I'm going to create a tuple. So there are two possible ways you are going to create a tuple. One is by using a constructor. So if you are using a constructor, we need to define the explicit data type within angle bracket. Normally, minimum one data type irukala, maximum 8 data types irukala, separated by comma. For example, initially, I'm going to store only the roll number of the student. Then I'm going to define what is my tuple name equal to new tuple. Clear? So then you have to define the data. Just a minute. I can check it or have a small clarifications. Yeah. So here, that is the code. So tuple, then within angle bracket, we need to define the data time. ஸோ ஏன் நான் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் டியூபில் ஸ்டோர் பண்ண போகிறேன், வித்இன் பேரந்தசிஸில் யூ கேன் டிஃபைன். ஸோ நம்பர்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம், லைக் அஸ் வேரியபிள் ஆர் மேபி நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இடத்துல கம்பல்டம் இன்சுலேஷன் போகிறேன், இப்போ நான் ஒரு டியூபில் கிரியேட் பண்ணிட்டேன். நவ் செக் இட், இஸ் தார் எனி எரர் ஆர் நாட். இப்போதைக்கு ஏதாச்சும் எரர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டியூபில் குட் நாட் பி ஃபவுண்ட் பிகாஸ் இட் இஸ் கம்மிங் அண்டர் சிஸ்டம் பேக்கேஜ். ஸோ பெட்டர் வி கேன் யூஸ் சிஸ்டம். Sorry, we can include the namespace in the system here. Otherwise, you can access like system.tuple. In every places, we have to use system.tuple. So compilation successful, but we didn't do any operation at all. Okay, so first question is, now the tuple is created. So now the question is, that means that the first element name is stored in 13. So what is the name of the variable to access? That is a problem, correct? So system.tuple, I'm going to use it console. console dot
right line. I want to access it. If on the now I am created or a tubular and create panita. For question in a bina on the day, if you on the accessing your tuples, something in the Namakatan Jirkano. Cutting la. So if an tubular access panda bina, item one means number or first element. Abina Kudukrena. So normally, if you access panano bina in the la. That means the tuple would name dot first item and item 1, item 2, item 3, item 4, 5, 6, 7, 8, sorry, 7, and the last number is rest. I will repeat once again. You can have only one other the first 7 elements below. Item being a property which you access paniclam. See that. So but these are the possible way accessing the values. The first element and you access panana, item 1 in the property, item 2, item 3, up to 7 elements below. The last element on the rest element property which naniga access panano. Okay, okay, first element on the pathing of the item one the kudukono. So in a tuple or a name on the student dot in our item and on the sorry, item one. Is the pair la matha mudia, this is the default property for for a tuple. So the first element is 13. So now it will be displayed. Clear? Okay. So what next I'm going to do? I'm going to define your name kapra ungaloda pair define. So second data type is a string. So you have to define what is the second data type. Constructor use panina kandipala data type define manano. So compile time input na string with double quotes. Correct? So I'm going to say government college. So government college of engineering. So government college. So I'm going to display my second element also. If I second element also na store panan nanikra. So mulakatariyo second element item 2 n maathikino. Kattingla. So mulak end element venuma adukana item numbers kuduthina as usual it will work. So there is no error. End the error illa. So it will be displayed as usual. Appa neenga third one vandu yan string e kuduka koodada appdin kekkala. Yeah, you can give it. So I told that tuple is a lightweight data structure to store a different type of data elements so that you can get the data type. Maximum or 8 tuple, 8 values. So 8 values. So here I'm going to say it is a CSE department. So this is a third element. So this is item number 3. So I'm going to run. So it will work. So we you know that you can able to break the statement. Okay. So I'm going to define 3 marks. Now the 3 mark define mana parana ichinga. So 1, 2, and 3. So here I'm going to define 3 marks. So that data type is very, very important. So you can define the data type correctly. So you know, this is like a constructor. This is the constructor. Na? So for example, my mark is 90, 78, and 65. So if you want it, you can define it. Oh, sorry. So third element is over. So next we have to define fourth element. So ungalku endha element venumo neenga as usual and the number mattum kuduthitingna as usual it will work. Element. So 3, 4, 5, 6. Okay, so now I'm going to run. So line number 7, direction issue. Yeah, so some problem means something is embedded on. Yeah, see that then.
So it will lay all the six elements. Okay, I want to know eight element, but here I don't have eight value. So I'm going to say flow out, I mean average. I'm going to say the last one is a result. Result in stream. So the sixth one, seventh one is average, and the last one is a result. Result means it is a string. So I'm going to define the six on it. For example, my average is 78.08 and the result is I'm pass. If I want to record it like this, so I want to display the value of item number 8. It will be represented by REST. It should not be represented by item 8. Please try to understand. It will be represented by REST. Clear? So this is for 8th element in my list. So 8th varala panna mudiyum 9 elements neenga panna more than 8 vandu panna mudiyadhu. So the last element of an 8 element tuple must be so small correction here, I forgot to say. So the last element must be in another tuple, so that you should not use primary data type, or whether it is a reference data type, you can't use it. Value data type you use panna mudiyadhu kandippa neenga andha edathula enna da use pannanum appadina innoru tuple dhaan kudukkuram. 8th tuple நீங்க அதை கொடுக்க கூடாது. Sorry, I forgot to say. So normally the 8th வந்து it always represented by the another tuple. இப்ப எனக்கு 10 records இருக்குனா என்னால பண்ண முடியாது இல்லவா. So அப்ப அந்த இடத்துல nested tuplesங்கிற கான்செப்ட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். So I'm going to define for a 7th element. So item number 7. So I'm going to run. So 8th element always will be accessed by instead of this item, you have to use a rest. Yeah, so there is a two correction I need to do. So here it is three. So it will display as usual things. So this is the way we are going to use the concept of a tuples. அப்படிங்க ஒரு question சேக்கலாம். Okay, இப்ப item number 7 something calculation பண்ணி சொல்லுங்கனா calculationல யூஸ் பண்ணிக்கலாம். For example, I want to add the value of mark 3 marks and add பண்ணனும்னு வெச்சுக்கங்க. So அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படினா, so access பண்றதுக்கு 3 marks என்ன இருக்கு, 4 5 6 தான். So you can use this. So என்னோட tuple name student.4 also 5 plus 6. So நீங்க பண்ணிக்கலாம். If you want, you can store it in some other name. Then you can print it. So system dot console right line total equal to. So நீங்க என்ன tuples லே total store பண்ணிக்கலாம். But நமக்கு space குறைவா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு nested tuples போகாம பாத்துக்கலாம். So nested tuple போனாலும் நீங்க tuple வச்சு access பண்ணிக்கலாம். I will tell you உங்களுக்கு நான் வந்து நான் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தரேன். See that உங்களுக்கு டோட்டல் as usual வந்துரும். அப்ப நீங்க கேக்கலாம், இல்ல எனக்கு டோட்டல் இந்த இடத்துல ராங், ஆவரேஜ் வந்து இந்த இடத்துல தப்பா இருக்கு, சோ தட் நான் வந்து நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். சோ 7th எலிமெண்ட் நான் மாத்தணும். சோ ஸ்டூடண்ட் டாட் ஐட்டம் 7. சோ நான் ஆல்ரெடி இதுக்கான ஆன்சர் சொல்லி இருக்கேன். சோ யூ கேன் செக் இட் வெதர் இட் will work it or not. சோ 2 / 3.0f வெதர் உங்களுக்கு வர்க் ஆகுதான்னு பாருங்க. So now you can run it. I told that it is a read only property, so that you can't able to change it. So in the property ungala index la vandu ungala enna panna mudiyadhu, change panna cannot be assigned because it is a read only. So that if you are trying to change the value of the tuple, tuple oda value va neenga left side la edha or equation la neenga kuduthu maathra try panninga na kandippa alum error da varum, because tuple la irukra values vandu read only da. Once assign panninga na and value va thirumba ungala change பண்ணவே முடியாது, because it is like as a tuple. நீங்க பைத்தான்ல படிச்சிருப்பீங்க இம்யூட்டபிள். ஒன்ஸ் அசைன் பண்ணினா அசைன் பண்ணதான். சோ ஒரு எலிமெண்ட் வரையில வச்சுக்கலாம். மீன்ஸ் டியூபிள்ல மினிமம் ஒரு எலிமெண்ட் இருக்கணும், மேக்ஸிமம் 8 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் 7 எலிமெண்ட் வரையில நம்மளோட டேட்டா டைப் கொடுத்துக்கலாம். 8 எலிமெண்ட் வந்து இன்னொரு நெஸ்டட் டியூபிளா இருக்கணும். ஓகே, சோ இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ஒரு டியூப்ல அசைன் பண்றதுன்னு ஆக்சஸ் பண்றதுன்னு பாத்தீங்க, பை யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட். இன்னொரு மெத்தட் அப்படின்னா, பை யூசிங் கிரியேட் மெத்தட் அப்படின்னு வந்து எப்படி நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ திஸ் இஸ் த வே வி ஆர் யூசிங் கிரியேட் எ டியூபிள் யூசிங் கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ தட் இட் இஸ் நாட் பாசிபிள். சோ இது வந்து பாசிபிள் தான், எரர் தான் கிரியேட் ஆச்சு.
I can show that it is error because read only property. Okay, so now what I need to do is I am going to create a tuple by using create instance. So far as the syntax is, you can do variable, you all know the exact type theory have it. You are going to call the method as create method inside of tuple class, so that it is a static method inside of the class, so that you can go into access with the help of class name. Create, then you have to define as usual, the values you can define. So 13, sorry, if it is a string up arrow, for example, I'm going to say 21. I'm going to define value as, so for example, Karthik. So I'm going to say that I'm a faculty. So like that, I defined it. So here the number of parameter also same thing, it will be varied. So one minimum one, maximum 7, 8th one on the particular nested arcala. So I'm going to define the three properties. So I'm going to define only the second property. So second property I'm going to define. So that instead of this student, I'm going to use the tuple name. So I'm going to run this now. So the second element is a Karthik. So there are two possible ways வந்து நம்ம tuple create பண்ணிக்கலாம் by using constructor. நீங்க constructor use பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா அதோட data type நீங்க எக்ஸாக்ட்டா define பண்ணனும். இன்னொரு method வந்து பாத்தீங்க அப்படினா by using create method, that means static method create method வச்சு கொடுத்துக்கலாம். So இந்த ரெண்டு methodக்கு different என்னன்னா இங்க வந்து you have to define the data type of every element-ஆ இருக்கணும். பட் இங்க அந்த மாதிரி conditions எதுவுமே கிடையாது. Next, tuple and element எல்லாமே read only தான், edit பண்ணிக்க முடியாது. Once assign பண்ணிக்கலாம், it is a immutable property தான், நம்மளால திரும்ப change பண்ணலாம் முடியாது. Access பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் நம்பரை கொடுத்து தான் நீங்க பண்ணணும். So first element ஓட பேர் வந்து index item property தான். So item 1, item 2, 3, 4, 5, 6, 7 வரையிலும் கொடுத்துக்கலாம். The last one 8. So 8 element கண்டிப்பாலும் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா அது வந்து டியூபிள் ஆப்ஷன் தான் இருக்கணுமே தவிர்த்து டியூபிளா தான் இருக்கணுமே தவிர்த்து நீங்க நார்மல் டேட்டா ரெஃபரன்ஸ் டைப்பையோ அல்லது வேல்யூ டைப்பையோ வேல்யூ டைப்பை நம்மளால தர முடியாது. ஸோ திஸ் இஸ் த வே ஒரு டியூப்ல எப்படி கிரியேட் பண்றது பிளஸ் எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோல எப்படி வந்து ஒரு டியூபிள்ஸை வந்துட்டு ஒரு பெராமீட்டரா பாஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்றது அப்படிங்கிறத சொல்லித்தரேன்.